வேக்சின் பாஸ்போர்ட் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு பதிவு பார்த்துருக்கோம். இது மாதிரிலாம் வரப்போகுது, கண்டிப்பாக வேக்சினேஷன் எல்லோரும் போட்டுக்கோங்க. இல்லைன்னா எந்த நாடுகளுக்குமே உங்களால் பிற்காலத்தில் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் ஒரு ட்ரிப் போகிறதா இருந்தாலும் சரி, எதுக்குனாலுமே ஒரு வேக்சினேஷன் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் வெளிநாடுகளுக்கு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். அது திட்டத்திட்ட இப்போ ஒரு நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஐரோப்பிய யூனியனில் இருக்கிற பெரும்பாலான நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்சின் பாஸ்போர்ட் மாதிரி கொண்டுட்டு வந்துட்டாங்க. இந்த வேக்சின் பாஸ்போர்ட்டுங்கிற வார்த்தையை நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வேக்சின் பாஸ்போர்ட் இருந்தால் தான் எங்கள் நாடுகளுக்குள்ளே யாராக இருந்தாலும் வர முடியும். அது வந்து டூரிஸ்டாக இருந்தாலும் சரி, அவங்க வேலைக்கோ படிப்புக்கோ எதுக்கு வந்தாலுமே சரி, அந்த வேக்சின் பாஸ்போர்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய யூனியனில் இருக்க பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உத்தரவு போட்டுட்டாங்க. சரி, இப்போ நம்ம நாட்டில் கோவேக்சின், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் இந்த மூணு தடுப்பூசிகள் இருக்குது. ஸ்புட்னிக் பல இடத்துல வரல அப்படின்னாலுமே இந்த கோவேக்சின், கோவிஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடத்துல நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஊசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகளுக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் ஒரு ஊசின்னு நம்ம போட்டுக்கிறோம், இது ஒரு தடுப்பூசி தான் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் பெற்று மற்ற நாடுகளில் ஏற்றுக்கணும் இல்லை, இப்போ இந்த ஐரோப்பிய யூனியனில் ஏற்றுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ், அதுக்கப்புறம் ஸ்பெயின், இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு நாடுகள் வந்து இந்த கோவிஷீல்டுங்கிற தடுப்பூசியை ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த தடுப்பூசி போட்டிருந்தா போதும் எங்கள் நாட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு பர்மிஷனை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கோவேக்சின் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் அந்த தயாரிக்கிற அந்த ஸ்ரீராம் இன்ஸ்டியூட் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மருந்துக்கு வந்து இன்னும் அப்ரூவல் கொடுக்கல. உலக சுகாதார மையக்கிட்ட இருந்தும் பெருசாக அப்ரூவல் ஆகலை. அதே மாதிரி இந்த ஐரோப்பியன் யூனியனும் பெரிய அளவில் அப்ரூவல் கொடுக்கல. ஆனால் இந்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோவின் அப்படிங்கிற ஒரு ஆப் கேள்விப்பட்டிருப்போம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆப்பு, இந்த ஆப்பில் இருக்கிற நம்ம எந்த வேக்சின் மக்கள் போட்டிருந்தாலுமே அந்த வேக்சினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேக்சின் பாஸ்போர்ட் எந்த நாடுகளாக இருந்தாலும் அவங்கள பர்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. கூடிய விரைவில் இந்த ரெக்வஸ்ட்டும் ஏற்றுக்க போகிறாங்க. அதே மாதிரி கோவேக்சின் உலகம் முழுக்க அங்கீகாரம் கிடைக்க கவர்மெண்ட் தீவிர முயற்சியில் இறங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு திட்டத்தட்ட ஒரு பலன் கண்டிப்பாக கிடைச்சிரும் இந்த மாத இறுதிக்குள்ளே அப்படிங்கிற ஒரு நம்பகத்தகுந்த தகவல் வந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த அளவில் உலகம் முழுக்க இந்த வேக்சினேஷனுக்கு இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நம்ம நாடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட வேக்சின் நிறைய ஷார்ட்டேஜ் ஏற்பட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டியப்பட்ட ஸ்டேட்ஸுக்கு குறைந்த மக்கள் தொகை இருந்தாலும் அதுக்கு அதிகமாக வேக்சின் ஒதுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான வேக்சின் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. திட்டத்திட்ட அந்த தகவல்கள் ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தான், அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. சரி, அனுப்ப வேண்டிய தடுப்பூசியாவது அதிகமாக அனுப்பணும் இல்லைங்களா, இந்த உலகம் முழுக்க இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலைக்காகவும் தன்னுடைய படிப்புக்காகவும் வெளிநாடுகளுக்கு செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் ஏற்படுது. கோவிஷீல்டு இப்போ ஓகே, ஒரு சில கண்ட்ரியில் ஆனால் இது பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கோவேக்சின் போட்டவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறிக்கு சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஒரு முடிவு கொண்டுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுட்டு வருது. ஆனால் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி உலகத்திலேயே ரெண்டாவது பெரிய நாடு இந்த தடுப்பூசி போட்டதில் உலக லெவலில் இந்தியா தான் பெரிய நாடு சைனாக்கு அப்புறம். சைனா 119 கோடி பேருக்கு போட்டிருந்தாங்க, இந்தியா வந்து 32.5 கோடி சம்திங் அப்ராக்சிமேட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அமெரிக்காவோட அதிக வேக்சினேஷன் செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓகே சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான், இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் தான், யாரும் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் அமெரிக்காவோட மக்கள் தொகை என்ன, நம்மளுடைய மக்கள் தொகை என்ன, நம்மளது 130 கோடி பேருக்கு மேலே மக்கள் தொகை இருக்காங்க, வெறும் 32 கோடி பேருக்கு தான் நம்ம போட்டிருக்கோம், இன்னும் பல பேருக்கு போட வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கக்குள்ளே இந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் தொகையில் ஒரு 70% மேலே நம்ம வேக்சின் போட்டிருந்தா தான் அடுத்தடுத்த அலையில் இருந்து நம்ம நாட்டையும் பாதுகாக்க முடியும், நம்ம மக்களையும் பாதுகாக்க முடியும், நம்ம மக்களை பாதுகாத்து நம்ம நாட்டை பாதுகாத்தாதான் நம்மளோட நாட்டோட பொருளாதாரத்தையும் பாதுகாக்க முடியும். இதுக்கு இன்னும் பல வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் அனுமதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பல பேரோட கோரிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக அரசாங்கம் அதுக்கு செவிசாச்சு. இப்போ அமெரிக்காவோட அந்த மோடர்னா அப்படிங்கிற தடுப்பூசிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பல தடுப்பூசிகள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாதான் உலகளாவியல் இருக்கிற தடுப்பூசிகள் வந்து இந்தியாவில் கிடைச்சாதான் மக்கள் பல்வேறு நாடுகளுக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த வேக்சின் பாஸ்போர்ட் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இன்னும் வருங்காலங்களில் வேக்சின் பாஸ்போர்ட் கண்டிப்பாக கொண்டுட்டு வர போகிறாங்க. கிட்டத்தட்ட 90% ஒரு அறிக்கை சொல்லுது, 90% உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகள் 2 வருஷத்தில் வேக்சின் பாஸ்போர்ட் கொண்டுட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கை சொல்லுது. அப்போ நம்ம மக்களில் பெரும்பாலானோர் எல்லாரும் வேக்சின் போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம இப்போ தள்ளப்பட்டிருக்குங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, அந்த டோஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோஸ் 2 டோஸ் இருக்கும், 2 டோஸும் போட்டுக்கிட்டால் தான் இந்த மாதிரி ஃப்ளைட் ஏறவே அனுமதி, அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு செல்ல அனுமதிங்கிற மாதிரி சூழ்நிலை எல்லாமே வரப்போகுது. இப்போ கூட ஒன்றும் இல்லை, மக்கள்கிட்ட அதிக ஆர்வம் இருக்குது, அது நமக்கு இப்போ 1 மாதமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எவ்வளோ சீக்கிரம் எந்த வேக்சினேஷன் கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த வேக்சினேஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.